வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரைவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 18 வயது பெண்ணை கடத்திய குற்றச்சாட்டில் ஐவர் கைது, விசாரணைகள் தீவிரம். மதுபோதையில் பேருந்தை செலுத்திய சாரதிகள் கைது, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கனேடிய தம்பதி கைது, துப்பாக்கி தோட்டாவின் உரை மீட்பு. ஜனக ரட்நாயக்கவிற்கு அதிகரிக்கும் ஆதரவு, சாதகமான நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தொற்று, ஒரே நாளில் பதிவான அதிகபட்ச மரணங்கள். கொழும்பில் நடிகைக்கு ஏற்பட்ட நிலை, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் செயற்பட வேண்டும், ஒத்துழைப்பு வழங்க தயார் என்கிறார் சம்பிக்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிறந்த முறையில் நாட்டை நிர்வகிக்கிறார், ரோஹித பெருமிதம். இலங்கையில் சுற்றுலா மற்றும் விமான நிலையத்துக்கான பயணங்களுக்கு அதிசொகுசு வசதிகளுடன் வேன் வாடகைக்கு ஜூபிஎஸ் டிராவல்ஸ். பெண்ணொருவரை கடத்திய குற்றச்சாட்டில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 19 தேதி வெள்ளிக்கிழமை சிலாபம் பிரதேசத்தில் வைத்து 18 வயதான யுவதியை கடத்திய குற்றச்சாட்டில் மாத்தளை விசேட படையினரால் 5 கைது செய்யப்பட்டனர். 21, 22 மற்றும் 40 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். அத்துடன் இவர்கள் அனைவரும் தம்பிள்ளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. போதையில் வாகனம் செலுத்திய 3 தனியார் பேருந்து சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெல்லம்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹங்வெல்ல, புறக்கோட்டை, கடுவலை, கோட்டை மற்றும் ஹொயிலவத்த நகர மண்டபம் ஆகிய பகுதிகளுக்கு இடையில் சேவையில் ஈடுபட்டிருந்த பேருந்துகளின் சாரதிகள் மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். பல சாரதிகள் போதைப்பொருள் பாவனையில் பேருந்துகளை ஓட்டிச் செல்வதாக வெல்லம்பட்டிய காவல் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்களை கைது செய்யும் போது அவர்கள் செலுத்திய பேருந்துகளில் அதிகமாக பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்ட வைத்திய அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தேக நபர்களின் இரத்த மாதிரிகள் மூலம் அவர்கள் போதைப்பொருள் பாவித்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சாரதிகளுக்கு பேருந்துகளை வழங்கிய அவர்களின் உரிமையாளர்களும் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும், சாரதிகளுக்கு பேருந்துகளை வழங்கும் போது அவர்களின் பின்னணி குறித்து நன்கு ஆராய வேண்டும் என்றும், பயணிகளின் உயிரை பாதுகாக்கும் பாரிய பொறுப்பு உரிமையாளர்களுக்கும் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சாரதிகள் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சாஜா நோக்கி செல்வதற்காக வந்த கனேடிய தம்பதியினர் நேற்று விமான நிலைய வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்பதியிடம் துப்பாக்கி தோட்டாவின் உரையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கம்போடியா பயணத்தின் போது இந்த வெற்று தோட்டா உரை எடுத்து வைத்துக் கொண்டதாக இந்த கனேடிய தம்பதி விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். கம்போடியாவிற்கு வருபவரும் இவ்வாறானவற்றை எடுக்க முடியும் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஜனக ரத்நாயகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மேற்கொள்ள சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் தொடக்கம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் மின்சக்தி அமைச்சு என்பவற்றிற்கு இடையில் கடும் மோதல் போக்கு நிலவுகின்றது. மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கடந்த வருடமே மின்சார கட்டணத்தை அதிகரிக்க உத்தேசித்திருந்த போதும், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவராக இருந்த ஜனக ரத்நாயகவின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக இந்த ஆண்டின் மார்ச் மாதம் வரை அதனை ஒத்திவைக்க நேர்ந்தது. அதனையடுத்து வெளிநாடு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனக ரட்நாயக்கவிடமிருந்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பதவி பறிக்கப்பட்டது. தற்போது அவரை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவியில் இருந்தும் அகற்றுவதற்கான நாடாளுமன்றத்தின் சிறப்பு பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 தேதி இந்த பிரேரணை மீதான விவாதம் வாக்கெடுப்பு நாடாளுமன்றில் நடைபெறவுள்ளது. இதில் ஜனக ரட்நாயக்கவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு ஒரே நாளில் கொரோனா நோயாளிகள் மற்றும் இறப்புகளின் அதிகபட்ச தினசரி எண்ணிக்கை சனிக்கிழமை பதிவாகியுள்ளது. அதற்கமைய அன்றைய தினம் 15 கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளன. தொற்று நோயியல் பிரிவின் தினசரி நிலைமை அறிக்கைக்கமைய புதிய நோயாளிகளின் எண்ணிக்கை 61 மொத்த தொற்றாளர்களது எண்ணிக்கை 672,357 உள்ளது. மேலும் புதிய இறப்புகளுடன் சேர்த்து மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 16,864 உயர்ந்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தகவலுக்கமைய தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து பதிவான வழக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 231 நாடுகளில் 80 இடத்தில் இலங்கை உள்ளது. தற்போதைய நிலைமை தொடர்பில் பதிலளித்த மூத்த சுகாதார அதிகாரி கொரோனா நிலைமை ஆபத்தானதல்ல, மக்கள் பீதியடைய வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். புதிய தொற்றாளர்கள் அதிகரிப்பிற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் நிலைமையை கண்காணித்து வருகின்றோம். எனினும் வெற்றிகரமான தடுப்பூசி திட்டத்தின் மூலம் கொரோனா வைரசின் பாரிய அலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பேஸ்புக் கணக்கினூடாக நடிகையிடமிருந்து 65 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்வதாக உறுதியளித்து ஏமாற்றிய சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு மினுபாங்குடன் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் கம்பஹா நீதிமன்றங்களில் கடமையாற்றும் 2 சட்டத்தரணிகளை திருமணம் செய்வதாக கூறி 99 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஏற்கனவே அந்த நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மகர சிறைச்சாலையினரால் மினுவாங்குட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ரத்னபுர ஹகவத்தை பகுதியைச் சேர்ந்த PLM லசந்த லியனக்கு என்ற 27 வயதுடைய சந்தேக நபரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மினுவாங்குட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வழக்கு பாதிக்கப்பட்ட 23 வயதுடைய இளம்பெண் தற்போது கொழும்பு அழகியல் பல்கலைக்கழகத்தில் கல்வியேற்று வருவதுடன் நடிகையும் ஆவார் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் பிரபல கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் நடிகர்களின் புகைப்படங்களுடன் கூடிய பேஸ்புக் கணக்கை சமூக நல ஆர்வலர் என கூறி சந்தேக நபர் ஆரம்பித்துள்ளதாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண சகல எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிடும் அரசாங்கம் முதலில் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார். மக்களால் புறக்கணிக்கப்படும் ராஜபக்சேக்களை ஒன்றிணைத்துக் கொண்டு முன்னேற்றம் அடைய முடியாது என பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது சம்பிக்க ரணவக்கு மேலும் தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்சவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் பயனற்ற அபிவிருத்திகள் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டன. ராஜபக்சர்கள் தமது பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கடன் பெற்று அபிவிருத்திகளை முன்னெடுத்தார்கள். இறுதியில் நாடு பாரிய கடன் சுமைகளை மாத்திரம் எதிர்கொண்டது. 2019 மீண்டும் ஆட்சிக்கு வந்த ராஜபக்சர்கள் குறுகிய காலத்திற்குள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி ஒட்டுமொத்த மக்களையும் கடனாளியாக்கியுள்ளார்கள். பொருளாதார பாதிப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்து சமூக கட்டமைப்பில் நிலவிய பிரச்சனைகளுக்கு சற்று தீர்வு காணப்பட்டுள்ளது. பொருளாதார பாதிப்பிற்கு தீர்வு காண சகல எதிர்கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அரசாங்கம் குறிப்பிடுகிறது. எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பை பெற முன்னர் அரசாங்கம் முதலில் வெளிப்படை தன்மையுடன் செயற்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை தொடர்பான பல விடயங்கள் பாராளுமன்றத்திற்கு முழுமையாக சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் செயற்பட்டால் ஒத்துழைப்பு வழங்க தயார் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறந்த முறையில் நாட்டை நிர்வகிக்கிறார் என பொதுஜன பெரமுறையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபிகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் வெகு விரைவில் ஒன்றிணைவார்கள் என ரோஹித அபிகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். களத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது ரோஹித அபிகுணவர்த்தன மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவி இடையில் அரசியல் கொள்கையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றது. நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதால் அரசியல் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை சிறந்த முறையில் நிர்வகிக்கின்றார். குறுகிய காலத்திற்குள் நாடு வளமைக்கு திரும்பியுள்ளது. எரிபொருள் எரிவாயு ஆகியவற்றிற்கான வரிசை யுகம் நிறைவு பெற்றுள்ளது. பெரும்பான்மை பலத்துடன் நாட்டிற்காக வெட்டுக் கொடுப்புடன் செயற்படுகின்றோம். பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்த வேளை அரசாங்கத்தை ஏற்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி உட்பட நாடாளுமன்றத்தில் உள்ள சகல எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆசை ஆனால் பயம் என்பதால் எவரும் தத்துணிவுடன் செயற்படவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிபந்தனையற்ற வகையில் அரசாங்கத்தை பொறுப்பேற்க முன்வந்ததால் அவருக்கு முழுமையான ஆதரவு வழங்கினோம். பிரச்சனைகளுக்கு குறுகிய காலத்திற்குள் தீர்வு கண்டுள்ள பின்னணியில் எதிர்க்கட்சியின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் ஒன்றிணைய தயாராக உள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார். போரில் துரதிருஷ்டவசமாக பொதுமக்கள் சாவடைந்தனர். அதற்காக இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மே 18 தமிழ் இன படுகொலை நினைவேந்தல் நாளாக பிரகடனம் செய்யும் பிரேரணையை கனேடிய நாடாளுமன்றம் கடந்த ஆண்டில் ஒருமனதாக நிறைவேற்றியது. இந்த மோதலில் பாதிக்கப்பட்டவர்களதும் தப்பி பிழைத்தோரினதும் உரிமைகளுக்காகவும் இலங்கையில் தொடர்ந்தும் நெருக்கடியை எதிர்கொள்வோருக்காகவும் குரல் கொடுப்பதை கனடா நிறுத்த மாட்டாது என்று அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடோ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையொட்டி வெளியிட்ட செய்தியில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிடம் கேள்வி எழுப்பிய
போதே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கனேடிய பிரதமரின் அறிக்கை தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள கருத்தை முழுமனதுடன் வரவேற்கின்றோம். உண்மை நிலை அறியாது சர்வதேச தலைவர்கள் கண்டபடி அறிக்கைகளை வெளியிடக்கூடாது. இலங்கையில் போர் நடந்தது உண்மை, அதில் விடுதலை புலிகளும் இராணுவத்தினரும் உயிரிழந்தது உண்மை, மக்களும் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்ததும் உண்மை. அதற்காக இலங்கையில் இனப்படுகொலை நடந்தது என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கனேடிய பிரதமரின் கூற்றை அடியோடு மறுக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர பொது பரீட்சை தொடர்பான கற்பித்தல் நாளை நள்ளிரவு 12 முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை தொடர்பான பயிற்சி வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிலரங்குகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமன்றி யூக வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல், விநியோகித்தல், பதாதைகள், கையேடுகள், எலக்ட்ரானியல் அல்லது அச்சிடப்பட்ட ஊடகங்கள் மூலம் பரீட்சை வினாக்களை விளம்பரப்படுத்துதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ இந்த உத்தரவை மீறினால் அது குறித்து முறைப்பாடு செய்ய முடியும் என பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2022 ஆண்டிற்கான காப்போத்த சாதாரண தர பொது பரீட்சை நாடளாவிய ரீதியில் 3568 பரீட்சை நிலையங்களில் மே 29 முதல் ஜூன் 8 திகதி வரை நடைபெறவுள்ளது. கண்டியில் பிரபல மாணிக கல் விற்பனை நிலையத்தில் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விற்பனை நிலையத்திற்குள் புகுந்த கும்பலொன்று 80 லட்சம் ரூபா பெறுமதியான நீல மாணிக கல்லை சூட்சுவமான முறையில் திருடி சென்றுள்ளனர். குறித்த மாணிக கல்லை பரிசோதிப்பதற்காக கூறி போலியான நீல கண்ணாடியை வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். கோடீஸ்வரர் போல் வேடம் அணிந்த நபரொருவர் மேலும் இரு தரகர்களுடன் விற்பனை நிலையத்திற்குள் வந்துள்ளார். இந்த மோசடி நபர்கள் ஏற்கனவே மாணிக கல்லின் வடிவத்தை பார்த்து அதே வடிவில் போலி மாணிக கல்லை வெட்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்காணிப்பு கேமராவில் இருந்து பெறப்பட்ட சந்தேக நபர்களின் படங்களை வைத்து சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி தலைமையகத்திற்கு பொறுப்பான பிரதான போலீஸ் பரிசோதகர் ரசிக சம்பத் தலைமையில் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்திய அராஜக கும்பலை கைது செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இடம்பெறும் இனவாத நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பொரளையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வை குழப்ப முயன்றவர்களை, அந்த நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தவர்களை ஏன் இன்னமும் கைது செய்யவில்லை? இந்த கும்பலின் நடவடிக்கை அரசின் ஆதரவுடன் நடைபெற்றதா? இந்த அராஜகத்தை புரிந்த குறித்த அமைப்பு மீது உடன் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படியான மோசமான நடவடிக்கைகளால் தான் நாட்டில் இன்னமும் இனவாதமும் மதவாதமும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார். இலங்கை தபால் திணைக்களம் கடந்த ஆண்டு 7 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளது. தபால் திணைக்களத்தின் வருமானம் 9.3 பில்லியனாக, அதாவது 29.6% உயர்வடைந்தாலும் செயற்பாட்டு செலவுகள் 15.3% உயர்வடைந்த காரணத்தினால் இவ்வாறு நட்டம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2021 தபால் திணைக்களத்தின் நட்டம் 7.2 பில்லியன் ரூபாய் எனவும், கடந்த 2022 நட்டம் 7 பில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொலை தொடர்பு கட்டணங்கள், உள்நாட்டு தபால் கட்டணங்கள், வெளிநாட்டு தபால் கட்டணங்கள் கடந்த ஆண்டில் உயர்த்தப்பட்டது. எனினும் தபால் திணைக்களத்தின் நிதிநிலைமை பலவீனமாக காணப்பட்டதாக மத்திய வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. கட்டண மறுசீரமைப்பு, நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தல் உள்ளிட்ட சில பரிந்துரைகளின் மூலம் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த முடியும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. எல் சால்வாடர் நாட்டில் கால்பந்து மைதானத்திற்குள் அத்துமீறி ரசிகர்கள் நுழைந்ததால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கிய 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்று எல் சால்வடார். இந்த நாட்டின் தலைநகர் சான் சால்வடாரில் ஹஸ்கட்லான் கால்பந்து மைதானம் உள்ளது. இங்கு சால்வடார் லீக் கால்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. தொடரில் காலிறுதி போட்டி நேற்று நடைபெற்றது. இதனை காண வந்த ரசிகர்கள் டிக்கெட் வைத்திருந்தும் மைதானத்தினுள் அனுமதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த ரசிகர்கள் குறிப்பிட்ட நுழைவு வாயிலை தகர்த்து கொண்டு உள்ளே செல்ல முயன்றனர். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்திற்குள் நுழைய முயன்றதை அடுத்து அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் 100 அதிகமானோர் படுகாயமடைந்தனர். இவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இத்துடன் சமூகத்தினுடைய மத்திய நில பிரதான செய்தி அறிக்கை நிலவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.